إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு உள்ளச்சம் உடையவர்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு சூரத்தில் ஹஜ்ஜிலே வரக்கூடிய வசனத்தை முன்வைத்து அதனுடைய தப்சீராகத்தான் இங்கே பார்க்க முடியும். காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் சொன்னால், ஒபஷிரில் முஹ்வீதீன், இறைவனை பயந்து நடக்கக்கூடிய உள்ளச்சத்தோடு நடக்கக்கூடிய பணிந்து நடக்கக்கூடியவர்களுக்கு நபியே நீ நற்செய்தி கூறுவீராக என்ற வசனத்திற்கு இங்கே நாம் விளக்கம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் சூரத்தில் ஹஜ்ஜில் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திற்கு முன்பும் பின்பும் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி ரப்பு பேசுகிறான். அதனால தான் அடிபணிவீராக, அடிபணிந்தவர்களுக்கு நபியே நீ நற்செய்தி கூறுவீராக. என்ன அடிபணிகிறது? கல் எரிகிறோம் ஹஜ்ஜுடைய காலத்தில். ஏன் எரியணும், எதற்கு எரியணும் சொல்லி அந்த நேரத்தில் தெரிந்து எரிந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்காவிட்டாலும் கூட நீங்கள் எரிகிறீர்கள், தவாஃப் செய்கிறீர்கள். ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்பதை உங்களால் மூளையை வைத்து பார்க்க முடியாது. ஆன்மீக ரீதியாக, ஆத்மாத்ம ரீதியாக அடிபணிந்தே ஆக வேண்டும். இது மார்க்கம். எல்லா இடத்துலையும் அறிவை சிந்திக்க முடியாது. சஃபா மர்வால சஹி செய்கிறீங்க, ஏன் எதற்கு கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. இது போன்ற மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அதுபோல் வந்து அரஃபால கொட்டு, அதாவது பயங்கரமான வெயிலில் தங்குகிறீர்கள். இந்த உடையிலே ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னதான் உயர்தர, அதாவது உங்களுக்கு ட்ரெஸ் இருந்தாலும் கூட இந்த உடையிலே தான் வர வேண்டும் என்று சட்டம் சொல்லப்பட்டால் அப்படி அடிபணிகிறீர்கள். இதுதான் அல்லாஹ் பேசும்போது அப்படி சொல்லி காட்டுகிறான். இருந்தாலும் இந்த வழக்கம் மட்டுமல்ல, அல்லாஹுவே நிறைய வழக்கம் சொல்வான். அதனுடைய டெஃபனேஷனாக, அதனுடைய தாரீஃபாக அல்லாஹுவே முஹ்பிதீன்னா யார், மன்ஹுமுல் முஹ்பிதீன், முஹ்பிதீன்னா யார், முஹ்பிதீன் என்ற வார்த்தைக்கு தமிழில் எந்த தர்ஜுமா வேலையும் அர்த்தம் செய்ய முடியாது. ஏன்னா அரபியுடைய ஆழமும் அகலமும் நீளமும் பறந்தது, அதற்கு அரபியில் தான் அர்த்தம் செய்ய முடியும். தமிழில் வரக்கூடிய தர்ஜுமாக்கள் பெரும்பாலும் கருத்தர்த்தம் தான் செய்ய முடியும். ஏன்னா தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடியதற்கு இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வழக்கமா என்பதை வியப்பத்தக்க அளவுக்கு இருக்கும். முஹ்பிதீன் என்று சொன்னால் சொல்லி காட்டினால் முத்துமஇன்னீன், அவர் கல்பு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அமைதி பெற்றிருக்கும், பதறாது. முஹ்பிதீன் என்று சொன்னால் முத்தவாதீன், இவன் கசீர் சொல்வார், முத்தவாதீன் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பார். அர்ராதீனா, அல்லாஹ்வுடைய விதி இப்படித்தான் இருக்கிறது, நம்மளால் ஒன்றும் முடியாது என்று திருப்தி கொள்வார்.
المستسلمين مستسلمين அப்படியே ஒப்படைப்பார் مستسلمين مسلمين எல்லாம் ஒரே வழக்கம்தான் சொல்வார்கள் அத சும்மியல் المسلم முஸ்லிம் முஸ்லிமுக்கு ஏன் முஸ்லிம் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று கேட்பார்கள் முஸ்லிம் என்று சொன்னால் கட்டுப்படுவது என்று அர்த்தம் நம்மளுடைய பேரிலேயே நம்முடைய இது சமூகத்திலேயே நம்மை சார்ந்திருக்கவங்கன்னா மாற்றுமதங்க நம்ம முஸ்லீம் அழைப்பாங்க அது முஸ்லீமுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இறைவனுக்கு கட்டுப்படுதல் நம்முடைய தலையெழுத்தே வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அருமையான சகோதரர்களே இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹுதூ கட்டுப்படுறது வன்கியாதலி வஜிஹில்லா அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி அப்படியே கட்டுப்படுவது என்பதை பார்க்கிறோம் எப்படி கட்டுப்படுறோம் அல்லாஹ்வே நீ என்ன சொன்னாலும் சமீஅனா வாத்தானா செவிமடித்தோம் அப்படியே கட்டுப்பட்டோம் ஏன் எதற்கு அல்லாஹ்ட்ட பேசக்கூடாது ஆனால் இவ்வாறு விளக்கம் உலமாக்கள் நமக்கு தந்தாலும் கூட முஃபஸ்ரீங்கள் ஆனால் அல்லாஹ்வே விளக்கம் சொல்கிறான் முபஷிரீல் முஹ்பிதீன் என்ற வசனத்திற்கு பின்னால் அல்லாஹ்வே முஹ்பிதீனா யாருன்னு சொல்கிறான் உதாரணமாக தொழுகைன்னு சொல்லிடுறோம் தொழுகைனா எப்படி இப்படி ருக்கு செய்யணும் இப்படி நிற்கணும் இப்படி சுஜூத் செய்யணும் இப்படி தஷஹுத் செய்யணும் ஹஜ்ஜின்னு சொல்லிடுறோம் இவ்வளோ காரியங்கள் இவ்வளோ கிரியைகள் இருக்குது ஜக்காத்துன்னு சொல்லிடுறோம் இவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிடுறோம் வாரிசு உரிமைன்னு சொல்கிறோம் நிறைய பிரச்சனை இருக்குது அதே மாதிரி முஹ்பிதீன் என்று சொன்னால் பெரிய விளக்கம் அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான் யாரும் சொல்ல தேவையில்லை என்பதை பார்க்கிறோம் அவருடைய அலாமாத்தை அல்லாஹ் பேசும்பொழுது அந்த தொடர்ச்சியான வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் நான்கு தன்மைகள் இருக்கணும் நான்கு தன்மைகள் இருந்தால்தான் அவர்கள் முஹ்பிதீனாக இருப்பார்கள் அதில் நீங்களும் நானும் இருக்கோமா என்பது தான் ஜும்மாவுடைய எனக்கு சிந்தனை எனவே அந்த முஹ்பிதீனை அல்லாஹ் புகழும் பொழுது இம்மையிலேயும் மறுமையிலையும் வெற்றிக்குரியவர்கள் என்றுதான் பாராட்டி பேசுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் முஹ்பிதீனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாவுல் ஹயா வாழ்க்கையை நம்ம சீர்திருத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் உள்ளத்தில் உள்ளம் அமைதியாக இருக்கணும் உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் அமைதியாக இருக்கணும் பெருமானார் சொன்ன மாதிரி இத்தகில்லாக ஹைசுமா குந்த எங்கே இருந்தாலும் சரிதான் எங்கே இருந்தாலும் சரிதான் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மறைமுகமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக இல்லை நம்ம ஒளிந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் மறையில்லை தனித்து இருக்கும்போது அல்லாஹ் மறையில்லை என்பதை தான் இங்கே விளக்கமாக நாம் பார்க்க வேண்டிய தள்ளப்பட்டிருக்கோம் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான் உபஷிரில் முஹ்பிதீன் அல்லாஹ் முஹ்பிதீன்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே விளக்கம் தரான் ஆரம்பிக்கிறான் அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இதா துக்கிரல்லா அல்லாஹ் என்று பெயர் கூறப்பட்டால் ஒஜிலத் குழுவும் உள்ளம் அப்படியே நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உள்ளங்கள் அவர்களுக்கு அப்படியே நடுங்கும் என்று சொல்லி நடுங்கினால் அல்லாஹை பற்றி சொல்லும்போது நமக்கு நடுங்கினால் நாம முஹ்பிதீன் என்பதை முதல் முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கெல்லாம் தெரியும் இல்லோ இந்த தெரியாத இந்த ஹதீஸை யாரும் இருக்க மாட்டார்கள் அதாவது இந்த ஹதீஸுக்கு பேர் மஷ்ஹூரான ஹதீஸ் சொல்லி காட்டுவாங்க பிரபல்யமான ஹதீஸ் இது சொன்னால் டக்கு நீங்கள் எடுத்துருவீங்க குகையில் மூவர் என்ற வரக்கூடிய அந்த இதில் நமக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்துக்கு நடந்தது நபிகள் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால் நடந்தது அதில் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் அவரவர் தத்தமர் அமலை கொண்டு கஷ்டத்தில் கேட்கிறார் அல்லாஹும் உலகத்திலே நிறைவேற்றி வைக்கிறாங்க அதான் பெரிய பாக்கியம் அதில் ஒரு ஆள் தன்னுடைய தந்தையின் சகோதரன் சகோதரன் மகன் சாச்சப்பான்னு சொல்லுவோம் சச்சான்னு சொல்லுவீங்களே சாச்சப்பான் மகன் ரொம்ப அழகாக இருக்கிறார் பெண்கள்லேயே அந்தளவுக்கு அழகு நீண்ட நிறைய அதிசு அது துண்டு அவர் வந்து அவளை அடைய வேண்டும் நினைக்கிறார் அவர் ஆனால் முடியலை ஒரு நாள் அவளுக்கு கஷ்டம் வருகிறது நூறு தீனார் வேணும் என்று அறிகிறது இவற்றை கேட்குறார் நீ நூறு தீனார் தந்தனா என்னை அடையலான்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறார் ஆனால் அவளுக்கு உண்மையில் தக்குவாக இருக்குது பைசா வேணும் யாரும் இல்லை இவங்க வாப்பா அவங்க வாப்பா ஒன்றா பிறந்தவங்க இவங்க தந்தை அவங்க தந்தை ஒன்றா பிறந்தவங்க சகோதரர் தான் வருவார் ஆனால் தேடி தேடி அலைந்து அலைந்து அவர் வந்து நூறு தீனாரை எப்படியாவது பெற்று அந்த பெண்ணிடத்தில் கொடுக்கிறார் அந்த பெண்ணும் இனங்கிற மாதிரி வருகிறார் ஹதீஸில் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார் இமாம் முஸ்லீம் கொண்டு வருகிறார் ஹதீஸில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கற்பழிக்க விபச்சாரம் செய்ய கற்பழிப்பில் விபச்சாரம் செய்ய முற்பட்டு விட்டார் அவங்க மறுமறுப்பும் இவங்க மறுமறுப்பும் சந்திக்கிறது அந்த நேரத்தில் பெண்மணி சொல்கிறார் கால இத்தகில்லா அல்லாஹு பயந்து கொள்ளும் சொன்ன உடனே அப்படியே எழுஞ்சி துடியா துடித்து ஓடினான் இதுதான் உஜிலத் குழுவும் என்பதை ஹதீஸுக்கு வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்
இந்த மாதிரி பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய நேரத்தில், ஹராமின் பக்கம் நெருங்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய நேரத்தில், உங்கள் உள்ள என் உள்ள நடுங்கினால், இந்த வசனத்திற்கு நாம் ஜவாப் சொன்னோம், உயிரோடு இருக்கும்போது ஜவாப் சொன்னோம் என்ற அர்த்தம் தான் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். எனவே அதாவது இந்த ஹவுஃப் என்பது, வஜிலத் என்பது சாதாரண போலீஸுக்கு பயப்படுற மாதிரி, அடியாளுக்களுக்கு பயப்படுற மாதிரி, தாதாக்களுக்கு பயப்படுற மாதிரி அல்ல. வஜிலத் என்பதற்கு என்ன சொல்வார்ன்னு சொன்னால், கண்ணியத்தோடு, அல்லாவை கண்ணியத்தை நினைத்து பயப்படுறது, அவனுடைய தாலீமை நினைத்து பயப்படுறது, அவன் ஜல்ல ஜலால அவனை கம்பீரத்தை நினைத்து பயப்படுறது, அப்படி சொல்லி தருவாங்க. எனவே இந்த வஜ்ரத் குலூபு என்பதை கல்வி சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது, எந்த டிகிரியாலும் எந்த விதமான ஒரு கணிப்பொறியாலும் வர்ணிக்க முடியாத, பார்க்க முடியாத, தெரியாத, புரியாத ஒன்றாகத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். பாத்தினி உள்ரங்கமானது என்பதை நம்ம அறிகிறோம், நம்ம பார்த்துருக்கோம். அவரா தக்குவாதாரி, என்ன அடையாளம் ட்ரெஸ்ஸை வச்சு, என்ன அடையாளம் பாவனை வைத்து, என்ன அடையாளம் தோற்றத்தை வைத்து. இதல்ல சகோதரர்களே, அண்மையான சகோதரர்களே, அதாவது சொல்வார் இமாம், இமாம்கள் சொல்கிறார்கள், இதா ஹாஃபல் கல்பு, முதல்ல கல்பு பயப்படாத தான் ஹாஃபல் பதனும், உடம்பு பயப்படும், இங்கிருந்து வேலை நடக்குது. அதனாலே தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், அல்லதீன இதா திக்ர் அல்லாஹ், அல்லாஹ் என்று பேர் கூறப்பட்டால் வஜ்ரத் குலூபுஹும், உள்ள நடுங்கணும். எங்கே நடுங்குது? அப்படி நடுங்கியவர் ஹராமின் பக்கம் போகமாட்டார், ஹராமை சாப்பிட மாட்டார், ஹராமை பார்க்க மாட்டார். அவர் நினைப்பார், வானல்லா முத்தலிவன், அல்லாஹ் எந்த நேரம் உற்று நோக்கிட்டு இருக்கான், கேமரா இருக்குன்னா பயப்படுறோம், இங்கே கேமரா பொருத்திக்கப்பட்டிருக்கான் பயப்படுறோம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் உள்ளத்தில். இதை கூட எந்த கம்ப்யூட்டர், எந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலஞ்சது தான், எந்த ஆய்வுகள் வளர்ந்தாலும் கியாமத்து நாள் வரை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன ஓடுது, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவனுக்கு மட்டும்தான். அந்தளவுக்கு ரப்பு பேசி காட்டினான் என்பதை பார்க்கிறோம். அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதி உலமா, அல்லாஹை பயப்படுறான் முதல்ல அல்லாஹ் பற்றி தெரியணும். உலமாவனா இந்த உலமாக்கள் கிடையாது, நாங்கள் பேசுகிற அந்த உலமாக்கள் கிடையாது, முதல்ல அல்லாஹ் பற்றி தெரியணும். அல்லாஹை பற்றி தெரிஞ்சால் தான், ஒரு வஸ்தை பற்றி தெரிஞ்சால் தானே அதனுடைய தன்மை என்னன்னு தெரிவிங்க. அல்லாஹை பற்றி தெரிஞ்சவங்க தான் அல்லாஹை அதிகமாக பயப்படுறோம். இன்றைக்கி பாருங்களேன், நானும் நக்கிறவங்கள குரான், குரானை நம்ம ஓதுகிறோம், ஒன்று சல்லி பயனை எதையில்லா பயனை எதே ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி இப்போ ஜும்மா தொழுவ போகிறோம். அதுபோல் வந்து ரமதான் வந்தால் அல்லாஹை முன்னோக்கி நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜிக்கு சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்ய போகிறாங்க, எத்தனையோ ஹுத்பா ஜும்மாக்களை கேட்குறோம், எத்தனையோ முஹாதரா உரைகளை கேட்குறோம், இது போன்ற எத்தனையோ இதை கேட்குறோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட எம்முடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் நடுங்கியிருக்கா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹவு முதிர் மேலாளர், முதிர் நம்ம சொன்னோம்ல அரபியில், நம்ம கம்பெனியுடைய மேலாளருக்கு கூட பயமும் அல்லாஹ் கொடுக்குறீங்களா? சந்தேகத்துக்குறி தான், ரப்பு தான் பாதுகாக்கணும். அப்படி கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள். எத்தனையோ பேருக்கு பயப்படுறோம் உலகத்தில், மனைவிக்கு பயப்படுறவங்க ஏராளம், அது சும்மா சாதாரண வார்த்தையே இல்லை. என்ன தான் இவர் சம்பாதிச்சாலும் கூட, என்ன தான் இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு வகையில் பயப்படாது, சரி சண்டை வந்து என்னத்தை துணியால் கொண்டு போகிறோம் அப்படி நினச்சி பயந்து பயந்து போகிறோம். அதுபோல் குழந்தைகளுக்கு பயப்படக்கூடியவங்க, இப்போ அந்த காலம் காலத்தான் வர்றோம், அவன் ஹான்னா நம்ம ஹூன் ஆயிரும், அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாவுக்கு பயந்தோம். இப்போ எல்லா குடும்பத்திலும் அப்படி தான் இருக்குது, எவ்வளோ செல்வந்தர்களாக இருக்கட்டும், செல்வாக்குகளாக இருக்கட்டும், உண்மையிலே உண்மை. ஆனால் இந்த மாதிரி பயப்படுறோம், மக்களுக்கு மத்தியில் பயப்படுறோம், யாருக்கு மட்டும் பயப்பட தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படல. மக்களை கண்டு அஞ்சுகிறீர்கள், மறக்கிறீர்கள், ஓஹோ மாகும் அல்லாஹ் பேசுவான், நான் உன்னோடு இருக்கிறேன், ஏன்டா பயம் இல்லைன்னு கேட்குறான். எனவே அருமையான சகோதரர்களே, பயம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே குர்ஆனை நம்ம ஓதுகிறோம், கேட்குறோம், அதனுடைய அர்த்தங்களை வந்து நம்ம புரியாதனால தான் பயம் வரல. இன்னைக்கு கிராத்தை போட்டு, அவரு கிராத்து இவரு கிராத்து, தலது லத்தத் இன்பம் ஏற்படுது. அதே சமயத்தில் குர்ஆன் நான் ஓதும்போது அந்த அர்த்தம் தெரியாதனாலே ரப்பு என்னோடு என்ன பேசுகிறான், என்ன சொல்கிறான், என்னை பற்றி என்ன பேசுகிறான் என்று தத்தமர் ஒவ்வொருவரும் கேட்பதில்லை. மகாணிக்கள் தெரியல, அர்த்தம் தெரியல, கிராத்தை போட்டு ரசிக்கிறீங்க. தாலாட்டா இல்லை குர்ஆன். அருமையான சகோதரர்களே, குர்ஆன் வந்து நமக்கு சட்ட நூலாக தரப்பட்டிருக்கு, அப்போ தான் அல்லாஹ்வுடைய பயம் வருவதாக நாம் பார்க்கிறோம். அதனாலே தான் அப்படி படித்தவர்கள் தான் உலகத்தில் ஜெயம் பெற்றார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அப்படி கல்பு அப்படி நடுங்கணும் என்றதை சொல்லி காட்டுகிறார். இது முதல் தகுதி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த தகுதியில் தான் நானும் நீங்களும் இழந்துருவோம். வஸ்ஸாபிரீன் அலா மாஸாபஹும், ரெண்டாவது தன்மை,
வஸ்ஸாபிரீன் அலா மாசப். இந்த நாளை நீங்கள் மனநம் செஞ்சு வச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. வஸ்ஸாபிரீன் அலா மாசாபம், ரெண்டாவது தன்மை அல்லா சொல்லி காட்டினா நொஹ்பித்தின் அர்த்தம் செஞ்சுட்டாங்கல்ல தலைப்பில், அர்த்தம் செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி தான் அங்கே வருது, வஸ்ஸாபிரீன் அலா மாசாபம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் பொறுமையாக இருப்பாங்க. அல்லாஹ்வுத்தால அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கணும். இதுதான் நம்மளால் முடியாது, பேசுகிறவங்களும் முடியாது, கேட்குறவங்களும் முடியாது. அதாவது என்ன பிரச்சனை வரட்டும், என்ன முசீபத்து வரட்டும், மனிதனாக பிறந்தவன் நல்லா எழுதிட்டான், அம்மாவுடைய வயிற்று இருக்கமோ உனக்கு இப்படிப்பெல்லாம் நடக்க போகுது எழுதிட்டான். நம்ம தெரியாமல் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம பயந்துட்டு இருக்கோம், இப்படிப்பெல்லாம் நடக்கும், உன் உடலில் இப்படி நடக்கும், உன் குடும்பத்தில் எப்படி நடக்கும், உன் பொருளாதாரத்தில் எப்படி நடக்கும், உனக்கு நோய் இப்படி வரும், உனக்கு கஷ்டம் இப்படி வரும், உனக்கு கவலை இப்படி வரும், உனக்கு நெருக்கடி இப்படி வரும், துன்பங்கள்லாம் உனக்கு இப்படி வரும், மனைவியின் மூலமாக பலா முசீபத்து வரும், அதுபோல் குழந்தையின் மூலமாக உனக்கு வரும். வவுத்திலா பிதைனின், கடனாளியாகவும் நீ என்ன செய்வாய், கஷ்டப்படுவாய், வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாய். இவைகள்லாம் இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்க விட மாட்டான், ஒரே ஃபசாது ஒரே ஃபித்னா, நாம் நல்லிருந்தாலும் நம்மளை இருக்க விட மாட்டான். இப்படியெல்லாம் சோதனை வரும். சிலர்கள் வியாதி மூலமாக சுக்கருடைய வியாதியில் கடந்து மாயிறாங்க, லக்துத்தம் ப்ரெஷர் மூலமாக அவர்கள் கஷ்டப்படுறாங்க, காயப்பட்டு காயம் ஆறாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேருக்கு அமளிக்கு அதாவது சிகிச்சை செய்யப்படுறது, ஆப்ரேஷன் நடக்கிறது, இப்படியாக நடக்கிறது. இவை அனைத்திலையும் பொறுமையை கையாளும். என் வேலை பார்க்கக்கூடிய முதலாளிமார்களே அநியாயக்காரராக இருந்தாலும் கூட ரப்புடைய விதி, நம்ம என்ன செய்ய முடியும் என்பதிலே சொல்ல முடியும், பேச முடியும், ஆனால் செயல்படியும் கொடுக்க வேணும். அதுபோல் வியாபார ரீதியாக நமக்கு ஹசாரத்து வரலாம், இன்னும் சொல்லப்போனால் நஷ்டம் வரலாம். எத்தனை எவ்வளோ பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க, என்ன மருத்துவம் செய்ய முடியுது? குழந்தையை சரிப்படுத்துங்கம்மா, முதல்ல அந்த பாட்டில் கொடுக்க நிறுத்துங்க. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. இப்படியெல்லாம் வரும்போது தசக்கள் ஆயா உலமாக்கள் தசுடமா இந்த வசனத்தை செய், ஒஸ்ஸாபிரீன் அலா மாசாபம். ஒவ்வொரு கட்டத்திலும் இது வரவேணும். அவன் தந்திருக்கான் அந்த சோதனையில், அவன் என்ன வச்சிருக்கான் தெரியல. ஒஸ்ஸாபிரீன் இப்திகாலி வஜில்லா, ரப்புடைய திருமுகத்துக்காக வேண்டி நான் இருந்தான் ஆக வேண்டும். காரணம் இன்னமா யோஃபஸ்ஸாபிரூன் அஜ்ரும் பிகைரி ஹிசாப், பெருமையாளருக்கு அல்லாஹ்வு தஆலா அளவில்லாமல் கூடி கொடுக்குறான். அங்கே மறுமையில் தான் நடக்க போகுது. ஒரு நன்மை செய்தால் பத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது, ஆனால் அந்த பொறுமைக்கு இல்லையே இல்லை, நன்மைக்கு இல்லையே இல்லைன்னு குரான் அடித்து எல்லா இடத்துலையும் பேசுது. அந்த குரானை நமக்கு தெரியாது, மண்டையை போட்ட பிறகு தான் பாதி பேர் குரான்னா என்னன்னு தெரிய போகுது நினைக்கிறேன், தெரியாது. அதனால தான் கபூர்ல சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சவாபை நாடி நாம் என்ன செய்யணும், இந்த முசீபத்து நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் லா தஸ்தகீலி மஹ்லூக்கி, மஹ்லூக்கிட்ட போய் சொன்னால் ஒரு நடை கதை நடக்காது. பிரச்சனை உங்கள்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்கும், ஒரு நேரம் கேட்பார், ரெண்டாவது நேரம் மோசம் சுழிச்சிட்டு போயிடுவார். ஹாலிக்கிட்ட சொல்லுங்கள். அதனால் சபுரும் செய்யணும், அல்லாட்டை முறையிடணும் என்பதை குரான் கற்றுத்தரும். இன்னமா அஷ்கு பஸ்தி வஹ்ஸுனீம் இன்னல்லாஹ். நபிமார்கள் சொன்ன வார்த்தை என்ன, என் கஷ்டத்தை என் துன்பத்தை யாரிடத்தில் முறையிடுவேன், என் ரப்ப இடத்துல முறையிடுகிறேன் என்று பாடம் கற்பித்து கொடுத்தார்கள். ஆசானாக இருந்து குரான் பேசுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னதான் கஷ்டம் இருக்குமே, ரிஸ்க்கே துண்டிக்கப்படட்டும், கம்பெனியை விட்டு தூக்கிட்டான், என்ன செய்ய முடியும்? ஈமானில் வேறு முடிவு எடுப்பார்கள், ஹைராத்துகள்லாம் போய்விட்டது, என்ன செய்யணும்? ரப்பு என்னோட பேசுகிறான், குரான் பேசுகிறது, இன்னி கரீமுன் நான் பக்கத்தில் இருக்கேன்டா, உஜீபு தாவத தாழி அழைப்பாளர் அழைப்புக்கு பதில் கொடுக்குறேன், என்னையே அழங்கியன்னு சொல்லியும் தெளிவாக குரான் பேசு, தெளிவாக குரான் பேசு. அம்மன் இஜீபுல் முத்தர் இதா தாவ் நினைக்கலாம், பொறுமையாக இருக்க சொல்லிட்டாரு, இவரால் இருக்க முடியாது, நம்ம பேச்சுக்கு வேணா ஒப்புக்கணும் இருக்கலாம், ஆனால் துவாவும் கேட்க சொல்லுது, பொறுமையாக இருக்க முடியாது. கேளுங்க, நீ சொல்கிறாய் கஷ்டமான துன்பமான துயரமான நேரத்தில் அழைப்பவருக்கு அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறேன், அதை நான் தான் நீக்கிறேன், எந்த கடவுளாக நீக்க முடியும் கேட்கிறாய் என்ற அடிப்படையில் நாம் அல்ல இடத்துல துவாவை கேட்கணும், பொறுமையோடு இருந்து கேட்கணும். ஏன்னா இந்த வசனத்தை படித்த மேதவிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க துவா கேட்பாங்களாம், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அல்லாஹும்மா என்னுடைய இறைவா, இன்னி அல் முல்தர் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், உகது வாத்த நீ வாக்களித்தா குரானில் அந்த கஷ்டத்தை நீக்குவேன்னு சொன்னாய், நீ சொல்வது உண்மை என்று துவா கேட்பாங்களாம். அதனால் இப்படியும் கேட்கணும், அதனால தான் நல்லா சொல்லிக்கிறான் முஃபஸ்ஸிரி சாபின் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுறான். சூரத்தில் பக்கத்தில் சொல்லும் பொழுது சாபிரீன்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று நபியை கூறுவீராக. ஏன் சொல்லனா, எப்படி சொல்ல சொல்கிறான், ஆளும் இன்னால் இல்லாய் வைனா எலி ராஜம், இதை நம்ம மௌத்துக்கு தான் வச்சுருக்கோம், இந்த ஆயத்து மௌத்து மட்டும் சொல்லலை,
அப்படி வச்சுட்டோம் எழுதப்படாத சட்டம் மாதிரி. எவனா மோத்த யாராக மோத்தானா இன்னா இல்லாய் போடுங்கன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனைக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும் சொல்லுது. ஏன்னா மேலுள்ள வசனம் அப்படி அடிக்கடுக்காக பேசுது. ஏன்னா நானே அல்லாவுக்காண்டு இருக்கேன், என்ன கஷ்டம் வந்தா என்ன, என்ன துன்பம் வந்தா என்ன, என்ன துயரம் வந்தா என்ன, நானே அல்லாட்ட போகிறேன். என்னடா இருக்குது, என் சுத்தெல்லாம் போட்டு போகிறேன். மலையில், வெயிலில், குளிரில், புழுதியில், ருத்துபால எல்லாத்தையும் சேஞ்ச் இருக்குதுன்னா ஏன் போட்டு போகிறேன், இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது அப்படி சொல்லுங்கன்னு அந்த வசனத்துக்கு அர்த்தம். இவங்கள் மீது அருள் உண்டாகும், இவங்க மீது தான் ரஹமத் இருக்கிறது, இவங்க மீது தான் அல்லாவுடைய பாசம் இருக்கிறது, இவர்களே நேர்வழிப்பட்டு வேண்டும் அல்லாஹ் சஹாதத் கொடுக்குறான். எனவே அந்த சாபிரின் ஒரு ஆளாகணும். இது ரெண்டாவது தன்மை. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் முகீமி சலா, தொழில் நாட்டுவாங்க. நாமெல்லாம் துணை நாட்டுறோம் அல்ஹம்துலில்லா, துணை நாட்டாத கூட்டம் வார ஜும்மா வருஷ தொழுகை இப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்குது. கடைசி தொழுகாமே ஆகி அவனுக்கு தொழு வைக்கப்படுது. ஏன் தொழு வைக்கிறாங்கன்னு தெரியல. இமாமங்கள் கண்ணியத்துக்குரிய மேதைகள் தடுக்கிறாங்க, அவனே முஸ்லீமா இல்லையடா, அவனுக்கு ஏன்டா தொலை வைத்தங்கன்னா கூட அடக்கிறீங்கிறான். அது துணியா ரீதியாக செய்தாகணும். ஆனால் நாம் தொழுகிறோம், நம்மளை பற்றி பேசுவோம். முகீமிஸ்தலா, தொழில் நாட்ட வேணும். மூணாவது தன்மை இதான் முஹ்பிதீன். அதை நான் அர்த்தம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். இஸ்வல்லி ஃபி வக்திஹா, அந்த வக்தரை நம்ம தொழுகிறோமா பார்க்கணும். சோம்பேறியாக இருக்கமா, சில நேரத்தில் நல்லா தூங்கி இருந்து பண்ணி போயிடறோம், அல்லாவும் மறந்துடும். அதுபோல் வந்து வல் காயிமீன, அல்லாஹ் ரசூலும் எப்படி கட்டிருந்தாலும் அதை மாதிரி தொழுகணும். ஏன்னா நபிமார்கள்லாம் பயந்தாங்க, நல்லடியாரும் பயந்தாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லடியார், அவர் என்ன சொன்னார் தன்னுடைய மகனாக இருக்கு, யாபுனைய அக்னிசலா, அருமை மகனே நீ தொழுகை நிலநாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி எந்த மகனுக்கு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நாம் ஒழுங்காக வேறு இருக்கணும். எப்படி சொல்கிறோமா, சொல்லலையே. இவ்வளோ பெரிய காபத்துல்லா, இன்றைக்கு மக்கள் கூடுகிறார்கள் இரவு பகல் பாராமல். உலகத்திலேயே வணக்க ஒரு இடத்துல நடக்குன்னு சொன்னால் அது காபா தான். உலகத்திலேயே பூட்டாத ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால், உலகத்திலேயே எல்லோ எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கு உலகத்தில், அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான இடமா இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா தான் 24 மணி நேரம் திறந்துருக்குது. அந்த காபத்துல்லாவுக்கு கதாநாயகியாக வந்த அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல அருமையாக பதிவு செய்வான், என் குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் யாழ்லா, அவங்க தொழுகை நாட்டணும் யாழ்லா. இதை நினைத்து பார்க்கணும். அங்கே போகும்போது அங்கிருந்தா பயபக்தி வருது, 10 நாள் 15 நாள் ஒரு வாழ் இருந்தா அப்படியே நேராக எங்கே வந்து இறங்குறோமோ அதோட முடிஞ்சு போகுது. இது தன்மை அல்ல. எனவே அருமையான சோர்களை தொழுகை நாட்டக்கூடிய ஆக வேண்டும். ஏன்னு சொல்லனா இந்த தொழுகை நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றி தரும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன வன் சலாத்தியும் சாகும். சிலர்கள் தொழுகை விட்டு பொடுபோக்காக இருக்கிறாங்க, அவ்வளோ முஃபஸிங் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா, தொழுகையாளி தான் பிந்தி பிந்தி தொழுகிறான் கடைசி நேரத்தில், தொழுகையாளி தான். அதனால தான் தொழுகை இல்லாமல் பேசமாட்டேன்னு, ஏன்னா நமக்கு தானே இது உபதேசம். தொழுகையாளி தான் முத்தாஹிரும், கடைசி நேரத்தில் போய் தொழுகிறாங்க. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வர்க்கவும் மாறுறாக்கிங், ருக்கூ செய்யோட சேர்ந்து நீ ருக்கூ செய்யணும்னா ஜமாத்தோட தொழுகுன்னு அர்த்தம். அந்த வசனத்துக்கு தெளிவான அர்த்தம். 27 நன்மை கூட கிடைப்பதாக கண்மணி சொல்லி காட்டினார் என்பதை பார்க்கிறோம். இந்த தொழுகை தான் நரகத்திலிருந்து காப்பாற்ற போகுது. முஸ்லீங்களாக நம்மோட வாழ்ந்தாங்களே, அப்துல் ரஹ்மான் அப்துல்லாவாக இருந்தாங்களே, அவங்களும் நாளைக்கு நரகத்துக்கு போக போகிறாங்க. காரணம் என்ன, தொழுகை விட்டதுனால தான். அல்லாஹ் பேசுனா குர்ஆனில் உங்களுக்குலாம் தெரிஞ்சது, மா சலக்கக்கும் ஃபீ சஹர், ஏண்டா சஹருக்கு வந்தீங்க, முஸ்லீமாக தானே இருந்தீங்கடா என்று கேட்கும். சொர்க்கவாசிகள் கேட்டால் நரகவாசிகள் பதில் சொல்வார்கள், காலூலம் நக்குமினர் முசல்லீன், தொழுகையிலேயே குன்னா நஹூது மால் ஹாயிலீன், கூத்தடிக்கிறோட சேர்ந்து நாங்களும் கூத்தடித்தோம். இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். குமார் தன்ஃபோங் ஷஃபாத் ஷாஃபி, எந்த நபிக்கு மிலாது விழா கொண்டாடணுமோ அவர் வந்து ஷிஃபா செய்ய முடியாது. அல்லாவுடைய கட்டளை அவன்ல பேசலாம். குமார் தன்ஃபோங் ஷஃபாத் ஷாஃபி, எவருடைய பரிந்துரை எடுத்துக்க மாட்டேன், வராதிங்க. அடுத்த வரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் வந்து தொழுதால் நிச்சயமாக முஹ்பிதீனில் ஒரு ஆளாக இருப்போம். அதனால தான் கண்மணி சொல்லி காட்டுவார், நிழலே இல்லாதனால ரப் நிழல் கொடுக்குறான் யாருக்குன்னு சொன்னால், ஓ கல்புஹு மஅல்லக்கும் பில் மசாஜிதி, பள்ளிவாசலோடு அவருடைய இருதயம் இருந்தது. அப்படின்னா பள்ளிவாசலே கடங்கன்னு அர்த்தம் இல்லை, அடுத்த வக்து எப்போ வரும்னு பார்த்துட்டே இருப்பார். அதுதான் அர்த்தம். தொழில் செய்யக்கூடாதுலாம் இல்லை, இந்த ஜும்மா முடிஞ்சவனே போய் தொழில் செய்யணும். கவர்மெண்ட்டும் நமக்கு லீவு தந்திருக்கு, இஸ்லாமிய கவர்மெண்ட்டு. எனவே அருமையான சோர்களை, தொழுகை நம்மளை தான் தொழுதா இன்ன சலாத்தத்தின் ஹானின் ஃபஹ்ஷா, மானக்கேடான வெக்காக்கேக்கான காரியங்கள் நம்மளை விட்டு போகும்.
இந்த வசனத்துக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் கேட்கும் பொழுது தொழுகிறான், திருடுறான், விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் இருந்தான், இப்போ மோசம் வட்டிக்கு வாங்குறான், அசிங்கமானது அப்படின்னு உலமாக்கள்கிட்ட கேட்டால், உலமாக்கள் இப்போ நடமாடுற உலமாக்கள் இல்லை, தஃப்சீருடைய உலமாக்கள்கிட்ட கேட்டால் அவன் தொழுகை தொழுகையாக இல்லை, அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஹுஷூகுலு இல்லை, கண்மணி சொல்கிற மாதிரி ஒரு உயிர் பிரிகிறவன் எப்படி தொழுவானோ அவனுக்கு அதுதான் கடைசி வக்து, அதை மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க ஜவாப் சொல்கிறாங்கன்றது பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ் பேசுவான், அது அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லதீனவும் ஃபீ சலாத்தியும் ஹாஷியூன், எவருடைய உள்ளத்தில் வந்து பயபக்தியோடு தொழுதார்களோ, அல்லாவோடு பேசிக்கொண்டிருக்கணும், அந்த அடிப்படையில் தொழுனாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. நம்ம என்ன செய்யணும், நேராக லேட்டாக வந்துட்டு கடகடன் வரும், உள்ள கல்பு வந்து அமைதி பெறலை, ருக்குல வந்து கடனு எல்லாம் சேர்ந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்குது, ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ என்ன செய்யுது, இது ஹுஷூவும் இல்லைங்கிறாங்க, இந்த தொழுவைக்கு என்ன வேலை செஞ்சுருக்கு, அதை விட ஒரு ரக்காத்து அவர் அமைதியாக வந்தார், நிம்மதியாக வந்தார், வந்து சேர்ந்தார், ரெண்டாயிரம் கதையும் சேர்றார், அவர் தான் வெற்றி பெற்றவங்கிறாங்க, நான் சொல்லலை, உலமாக்கள் சொல்வார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, தொழுகலை அல்லாஹ்வுக்கு இது மூணு முடிஞ்சது. நாலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தது நீங்கள் சம்பாதிச்சல, நீங்கள் சம்பாதிச்சா நினைக்கிறேன், நாம் தந்தோம், நாம் பிச்சை போட்டதில், அதனால தான் சொல்கிறான் வல்லாஹ் கனி, நான் பணக்காரன் வாழ்ந்து கொடுக்குறான், நீ பிச்சைக்காரன் தான், என்ன முதிராக இருந்தாலும் மலிக்கே இருந்தாங்க, அந்த நாட்டுடைய மன்னராக இருந்தாங்க தான், அதனால தான் அவங்க கையெழுத்து போனபோதெல்லாம் எழுதுவாங்க, முன்னால் உள்ள சவுதியுடைய மன்னர்கள்லாம் ஆனால் முஹ்தாஜின் இலல்லா, ஆனால் ஃபக்கீரன் இலல்லா அப்படின்னு எழுதி தான் கையெழுத்து போடுவாங்க. அருமையான சகோதரர்களே, அப்போ நாம் தந்த இதில் வந்து அவர்கள் செலவழிப்பார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுப்பார்கள், சதக்காத்தை கொடுப்பார்கள், ஃபுகராக்களுக்கு ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பார்கள், தேவையுடையவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒமிம்மா அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், ஒன்று ஒன்று குரான் ரசிக்க வேண்டியதுங்க, கிராத்தை போட்டு ரசிக்கிறீங்க, இதே மாதிரி இதே ரசிங்க, ஒமிம்மா இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி வார்த்தை போடுறான், மா ரசக்னான்னு வரணும் அரபியில், மா ரசக்னாகும் அவர்களுக்கு கொடுத்த ரிசுக்கு நினைக்க, மின் 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 அரபியில் நகுல இலக்கத்தில் சொல்லி தருவாங்க, கொஞ்சம் செய்டா அப்படி அள்ளி கொடுக்க சொல்லலை, மீன் தபையில் பாவை காட்டுவதற்காக வேண்டி கொஞ்சம் ஓலை காட்டுறதுக்கானே வரும், இவ்வளோ தான் சொன்னான், என்னமோ பெரிய இதை கொடுக்குற மாதிரி நம்ம போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கோம். அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் ஏன் மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு முத்திரை குத்தப்பட்டா என்று குரான் சொல்லிருந்தோம்னா ஒரே ஒரு காரணம், ஒயூசிரோன அலா அம்புசியும் உளவுக்கான ஹசாசா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறரை காப்பாற்றினார்கள், அதனால தான் இஸ்லாம் வளர்ந்தது. அதனால் இவ்வளவு கம்பீரமாக இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இன்றைக்கி ஆட்சியாளர் ஆட்சி கட்டில் இருக்காங்க, சஹாபாக்கிட்ட உயிரை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அரபு நாடு ஜொலிக்குது, இது வசனம் பேசும். எனவே அருமையாக அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், சென்ற வாரம் கூட அதை பற்றி பேசணும். எனவே அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க, அதனால தான் கண்மணி சொன்னார்கள், நீங்கள் உகது மன அளவுக்கு தங்கத்தையே கொடுத்தாலும் என் அருமையை சஹாபாக்கள் ஒரு கை நிறைய ஒரு முத்து கொடுத்தார்களே, அல்லது பாதி இந்த அளவுக்கு தான் கொடுத்தாங்க, அதற்கு ஈடிணையாக முடியாதுன்னு கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்தளவுக்கு கஷ்டமான நேரத்தில் செலவழித்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நம் ஜேப்பை பிடிக்கி இழுத்து வச்சுட்டேன்னா அது எனக்கு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நித்த நித்தம் மலக்கு கீழே இறங்கி எல்லா நாளும் சொல்கிறார், நம் காதில் விழுகிறதோ விழலையோ இமாம் புகாரி தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார், என்னன்னு சொல்லனா அல்லாஹும்ம என்னுடைய இறைவா மலக்கு சொல்கிறார், மலக்கு துவா கேட்டால் மக்பூல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்படும், மர்தூது அல்ல, அல்லாஹும்ம என்னுடைய இறைவா ஆழ்த்தி நீ கொடுப்பாயாக, யாருன்னு சொல்லனா மும்சிக்கன் இறுக்கி பிடிச்சிட்டு கருமையாக இருக்கான தலஃபா, அழிவை கொடுத்தல், அழிவை கொடுத்தல்னா ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாற்றணும் பில்லா, ஒரு கிட்னி ஃபெயிலியரை கொடுத்தா என்ன ஆகும், ஹார்ட் ஆப்ரேஷனை கொடுத்தா என்ன ஆகும், சேப்டர் கூட அழிவுன்னா வியாபாரத்தில் அழிவு ஒன்று நினைக்காதீங்க, எந்த ரூபத்தையும் இழப்பு தரலாம், ஒரு செகண்டு தான். எனவே அருமையான சகோதரர்களை, ரிஸ்க்கு யார் தந்தேன்னு சொல்கிறான், நாம் கொடுத்ததுன்னு சொல்கிறான், துனியாவில் நாம் கொடுத்ததுன்னு சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவழிக்கும் போது ரப்பு சொல்கிறான், உமா அன்பக்தும் மின் நஃபகத்தையும், எந்த இதை நீங்கள் ஏழை கொடுத்தீங்களோ இன்ஷையும் எதை கொடுத்தீங்களோ ஓவோ எஹ்லீஃபும் அடுத்த வினாடி நான் தரேங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற 10,000 15,000 இல்லை, எதாவது வரக்கூடிய ஆபத்தை தடுக்குவோம் ஆஸ்பத்திரி, அது மாதிரி அந்த நம்பிக்கை வேணும், குரான் சொல்லுது. எனவே அந்த அடிப்படையில் இந்த தன்மை நம்ம இருந்தால் நான் முஹ்பித்தீனில் ஒருவராக இருப்போம். காரணம் என்ன, அல்மால் ஏமால் அல்ல, மால் இல்லா அதுக்கு சொந்தக்காரன் யார், ஏன்னா அவன் சொல்கிறான் இன்னல்லா அவர் ரஸ்ஸாக், ரிஸ்க் அளிப்போம் நான்டா,
எத்தனை பேருக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. ரிஸ்க் இல்லாமல் தடுமாறுறான். உங்கள் கையில் தந்திருக்கேன்னா யார் அதை பிறருக்கு கொடுக்க வேணும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்பொழுது ஒரு ஆளை சொல்லி காட்டுறான். ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் உள்ளவன் அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. அது பெரிய இதாக சொல்லி காட்டுறான். அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தோம், உங்களை கொடுத்த மாதிரி கொடுக்கல, கரு உலகத்தையே கொண்டு கொடுத்தோம். அந்த சாவியை சுமக்கிறதுக்கே பலசாலி தேவைப்பட்டது. அவன்கிட்ட நம்ம சொன்னோம், உனக்கு கொடுக்கப்பட்டதில் வந்து நீ செலவழிப்பா, வபுத்தகு ஹீமா ஆத்தாக்கல்லா உத்தாரல் ஆகிறத, இந்த செல்வத்தை கொண்டு மறுமையை தேடு. ஒரு அத்தன்ச நசீபக்க, துனியாவில் உன் நசீபை மறந்துடாத, உனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது மறந்துடாத. வாசின் கமா அசனதா இலேக், அல்லா உபாரம் செய்யுமா, நீ மக்களுக்கு உபாரம் செய்யணும்னு சொன்னவொடனே அவன் சொன்ன நம்ம சொல்லலை, அதான் உண்மை, அல்லா மேலே சத்தியா தான். கால இன்னமா ஊத்தி தூ அலா அல்மி ஐந்தி, என் மனசுக்குள்ளே இருக்குது, நான் ஏன்னா என்ன சொல்லிக்கிறேன் உங்களை நான் பரிசுத்தமாக இருக்கேன். கால இன்னமா ஊத்தி தூ அலா அல்மி ஐந்தி, என் அறிவும் என் ஆற்றல் என் திறமை என் நேரம் செலவழித்து பைசா வந்தது அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னதுனால ஃபகசம்னா பிஹி ஒபிதாரி லாரதா குரான்ல இப்படி பயம் வரணும். அப்படி அவன் வீட்டோட பூமியில் பதைய செய்தோம், செத்தான் ஹலாக்கான உலகத்தில் நடந்தது. பயம் வரணுமா வரக்கூடாதா? அவன் சொன்ன நம்ம சொல்லலைங்க, அவன் சொன்ன நம்ம செயல்படி கொடுக்குறோம். எனவே அருமையான சௌர்களை உலவுதா ஃபர்துல்லாய அலைக்கும் ரஹமத்து, அல்லாவுடைய ரஹமத்துனால அந்த அளவுக்கு நமக்கு செல்வம் கிடச்சிருக்காது. தரையில் இருந்தவர்களே அல்லாஹ் கொஞ்சம் உயர்த்துறான். அப்போ அந்த நேரத்தில் ஏழைகளை பாருங்கள், கஷ்டப்பட்டவர்களை பாருங்கள், மிஸ்கினை பாருங்கள், ஃபுக்கராக்களை பாருங்கள், எத்தீமை பாருங்கள், ஃபர்தாக்கப்பட்ட ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த தன்மை இருந்தால் நாமும் முஹ்பிதீன் என்பதை வல்லா அல்லாஹ் வளைக்கிறான். அப்படிப்பட்ட தன்மைகளுடைய உங்களை என்னை ஆக்கிடுவானா என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா அல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கான் அல் மஜீத். அருமையான சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் முஹ்பிதீனை நேசிக்கிறான். வல்ல அல்லாஹ் முஹ்பிதீனுக்கு நன்மாராயம் கூறுவீடாக என்பது நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே இம்மையிலே ரப்புல் ஆலமீன் நம்மளை முஹ்பிதீனாக ஆக்கி வைத்து இதன் மூலமாக வெற்றி கிடக்கக்கூடிய நல்மக்களாக ஆக்க வேண்டும். அதனுடைய தன்மைதான் அல்லாஹ் என்று பெயர் கூறப்பட்டால், நாம் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலையும் சரி எந்த நேரத்திலையும் சரி அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தால் நம்முடைய கல்பு நடுங்கினால் நாமே முஹ்பிதீன். அதுபோல் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில், முசீபத்து வரக்கூடிய நேரத்தில் நாம் இன்முகத்தோடு தாங்கி கொண்டு துவாவும் கேட்டு அதற்கு பிறகு அந்த சோதனை நீங்காவிட்டால் கதிர் என்ற அடிப்படையில் நம்ம இது பண்ணுவோம். நாம் என்ன செய்யணும், முதல்ல கஷ்டம் வந்தவன் அப்படி வர்றோம் இப்படி வர்றோம், பேசாதெல்லாம் பேசிடுறோம், அங்கெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடியாமல் போகும்போது ரப்போடைய கதிர் இது அல்ல சகோதரர்களே. வந்த உடனே எடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், ரப்பு இப்படி தந்திருக்கான் முடியணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாம் என்ன செய்கிறோம், எல்லாமே செஞ்சிடும், அது அப்படி இப்படி இதனால தான் அப்படி போச்சு இப்படியாக போச்சு, ரப்பு கோவப்படுற அளவுக்கு போயிடும், போயிட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு சொன்ன மாதிரி கதா கதிர் இது அல்ல, இந்த தன்மை அல்ல. அல்லாஹ் தரக்கூடிய சோதனையில் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவாவை அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் காப்பாற்றுவோம் என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக அல் முகீமிஸ்ஸலா, தொழுகை உரித்த முறையில் முறையான முறையில் நபி வழியின் மூலமாக நிறைவேற்றணும். எல்லாம் தொழிலை நிறைவேற்றுறாங்க, நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும். நம்ம கொடுத்த வழியை செலவழிக்க வேண்டும். இவர்கள் தான் முஹ்பிதீன் என்பதை அறிந்து கொண்டு வல்ல அல்லாஹ் இந்த தன்மையை ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும் என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.